அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு 7 அடி உயரம் கொண்ட வியக்க வைக்கும் வாழைத்தார்கள், கற்பூரவள்ளி இனத்தை சேர்ந்தது. எங்கே அதை பற்றி தான் காணொலி. மேலும் விவரங்களுக்கு காணொலி உள்ளே சென்று பார்க்கலாம். தயவுசெய்து சிறிய காணொலியை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலிக்கு உள்ளே போகலாம். ஏலத்துக்கு வந்த 7 அடி உயர வாழைத்தார்கள். விவசாயிகளும் வியாபாரிகளும் வியப்படைந்தனர். கரூர் ரயில் நிலையம் அருகே உள்ள வாழைக்காய் மார்க்கெட் கமிஷன் மண்டியில் வாழைத்தார்கள் ஏலமிடுவது வழக்கம். இந்த மண்டிக்கு கரூர், புகலூர், வேலாயுதம்பாளையம், கிருஷ்ணராயபுரம், நொய்யல், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து விவசாயிகள் வாழைத்தார்களை கொண்டு வருவார்கள். அதன்படி கற்பூரவள்ளி, பூவன், ரஸ்தாலி, ஏழரசி, மொந்தன், பச்சைப்பழம் ஆகியவைகள் ஏலத்திற்கு கொண்டு வரப்பட்டன. இங்கு ஏலம் விடப்படும் வாழைப்பழங்களை தார் கணக்கில் எடுத்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கரூர், நாமக்கல், ஈரோடு ஆகிய பல்வேறு மாவட்டங்களுக்கு எடுத்து செல்வார்கள். இந்த நிலையில் இன்று காலை நாமக்கல் மாவட்டம் 19 அருகே காவிரி கரையோரம் விளைந்த கற்பூரவள்ளி வாழைத்தார்களை விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இந்த வாழைத்தார்களை பார்த்த வியாபாரிகள் அதிர்ந்தனர். அதாவது சுமார் 20க்கும் மேற்பட்டவைகள், ஒவ்வொன்றும் 5 அடி முதல் 7 அடி உயரம் கொண்டவைகளாக இருந்தன. இன்று ஏலத்திற்கு வந்த வாழைத்தார்கள் தார் 1 பூவன் ₹650, ரஸ்தாலி ₹550, பச்சைப்பழம் ₹450 விற்பனையானது. ஆனால் கற்பூரவள்ளி தார்கள் 7 அடி உயரம் கொண்டவைகள், சுமார் 350க்கும் மேற்பட்ட பழங்கள் கொண்ட ஒரு தார் ₹1100 ஏலம் போனது. முதன்முறையாக இந்த அளவிற்கு உயரம் கொண்ட வாழைத்தாரை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காணொளி வழியாக ஏலத்துக்கு வந்த 7 அடி உயர வாழைத்தார்கள் விவசாயிகளும் வியாபாரிகளும் வியப்படைந்ததை பற்றி பார்த்திருப்பீர்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொலியில் உங்களை விரைவில் சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்களின் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ரத்ன வடிவேல் பழனி, அரவிந்தர் அன்னை அருள் சேனலில் இருந்து. இந்த காணொலியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்த்தமைக்கு மிக்க நன்றி. எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கங்கள்.